வணக்கம் நண்பர்களே, முதலமைச்சர் ஸ்டாலினின் வேண்டுகோளுக்கு முதல் ஆளாக செவி சாய்த்த வைகோ. இந்தியாவில் விஸ்வரூபம் எடுத்து வரும் கொரோனாவை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் தீவிரமாக முயன்று வருகின்றது. குறிப்பாக நாம் பார்த்தால், தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனாவின் தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக வருகின்ற 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பார்த்தால், தமிழகத்தில் அந்த கொரோனாவினுடைய பெருந்தொற்றில் ஏற்பட்டுள்ள சவால்களையும் சமாளிக்கவும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் முதலமைச்சரினுடைய பொது நிவாரண நிதிக்கு தாராளமாக நன்கொடை வழங்கிட வேண்டும் என்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார். அப்படி அவர் அளிக்கப்படும் ஒவ்வொரு நன்கொடைகளும் ஆக்சிஜன் உற்பத்தி மற்றும் சேமிப்பு நிலையங்களை அமைத்தல், குறிப்பாக பார்த்தால் ஆக்சிஜனுடைய வசதிகள் கூடிய படுக்கைகள் அமைத்தல், ஆக்சிஜன் செறிவூட்டும் இயந்திரங்கள் RT-PCR கிட்டுகள், அது மட்டுமல்லாமல் உயிர்காக்கும் மருந்துகள், தடுப்பூசிகள் மற்றும் பிற மருத்துவ கருவிகளை வாங்குவதற்கு போன்ற கொரோனா நிவாரண நடவடிக்கைகளுக்கு மட்டுமே முழுமையாக பயன்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்திருந்தார். ஏனென்று சொன்னால், முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு வழங்கப்படும் நிதிகளை வந்து முழுமையாக கொரோனாவினுடைய பெருந்தொற்றுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்திருந்தார். அதன் அடிப்படையில் பார்த்தால், முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய கோரிக்கையை ஏற்று முதல் ஆளாக மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள், மாநிலங்களவை உறுப்பினர் அவர்கள் முதல் ஆளாக வந்து நிதியளித்திருக்கின்றார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் குறிப்பாக பார்த்தால், அவர் வந்து கொரோனாவினுடைய தொற்று 10 லட்சம் ரூபாயை இதற்கான காசோலையை அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா இன்று கூடுதல் தலைமைச் செயலாளர் கிருஷ்ணனிடம் வழங்கியதாகவும் மதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அந்த கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுகின்ற ஆக்சிஜனுடைய தேவைக்காக இருக்கட்டும், மருத்துவ செலவுகளாக இருக்கட்டும், அந்த கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்காக இந்த நிதி வந்து செலவிடப்படும் என்று திரு மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலே மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் முதல் ஆளாக முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு 10 லட்சம் காசோலையை வழங்கியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.